ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் ஆல் அபவுட் மட்டும் தமிழ். நான் உங்கள் எஸ்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு டேவில் நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் டைட்டில் வச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேடிஎம் டூக் 200 BS6 மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓனர்ஸ் பிரிவு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர்கிட்ட வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கேதர் பண்ணி பேசலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய வண்டி வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அப்பாச்சி 200 4V இருக்கு, அப்புறம் RC கூட இருக்கு. ஏன் நீங்க டியூக் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணீங்க, அதுக்கு என்ன காரணம்? காரணம்னா என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக்கோட சவுண்டு தான். சரிங்களா, BS4 எடுத்து வந்து இந்த பைக்கோட சவுண்டை பார்த்தே நான் வந்து வாங்கினேன். எனக்கு இது வந்து ரொம்ப நாள் ட்ரீம்னு வச்சுக்கோங்க. இந்த பைக்கு தான் இது வந்து எப்படி அடம்பிடிச்சி வீட்டில் அடம்பிடிச்சி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின பைக்கு. ரொம்ப நாள் ட்ரீம் பைக்கு இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ட்ரீம் பைக் அப்படின்னா நீங்கள் வாங்கி தானே ஆவீங்க. அது மாதிரி தான் 200 எனக்கு இந்த ட்ரீம் பைக்கு. சரி ஓகேப்பா, நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் முடிஞ்சா எப்போ முடிஞ்சு, எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணீங்க? நான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ்னு ஒரு 1000 கிலோமீட்டரே அது ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ வந்துச்சு ப்ரோ ஃபஸ்ட் சர்வீஸ்? ஃபஸ்ட் சர்வீஸ் நமக்கு வந்து ஆயில் மட்டும், இன்ஜின் ஆயிலு மற்ற ஆயில் சார்ஜ் மட்டும் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து நார்மல் வாட்டர் சர்வீஸ் அதெல்லாம் ஃப்ரீ தான். ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து ஆயில் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். அது எப்படி எல்லா ஆயிலும் சேர்த்து ஒரு 2500 வந்துடும். இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், கூல்லண்ட் எல்லாத்தையும் சேர்த்து 2500 கிட்ட வந்துடும். சரி ஓகே ஓகே. இப்போ வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு? வண்டி ஆன் ரோட் ப்ரைஸ்னு வந்தது ஒரு 2 lakh உங்களுக்கு கீழே ரைடிங் ஓட்டும் போது உங்களுக்கு ஹீட்டிங் வந்து கீழே போறதுனால உங்களுக்கு அது தெரியாது. வண்டி வாங்கின புதுசில் ஒரு 2-3 வந்து காலில் அடிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் மற்றபடி இல்லை. லாங் ரைடிங் போகும்போது உங்களுக்கு கூலண்ட் ஆன் ஆச்சுன்னா அதாகவே ஓடிடும், கீழே போகணும். அவ்வளோ ரொம்ப பெருசாலாம் ஹீட்டிங்லாம் ஒன்றும் இல்லை. கேடிஎம் சர்வீஸ் உங்களுக்கு எப்படி போகிறது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா இல்லை எதுவும் பிரச்சனை? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நல்லா தான் பண்ணித்தராங்க. கேட்குறது பண்ணி கொடுத்துருவாங்க, கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ வண்டியோட முக்கியமானது மைலேஜ். வண்டி மைலேஜ் எவ்வளோ போகிற தருது உங்களுக்கு? சிட்டியில் எவ்வளோ தருது, ஹைவேல எவ்வளோ தருது? சிட்டியில் ஹைவேனா சிட்டியில் ஒரு 20-25-26 தரும். ஹைவே போனால் 30 தரும். அதுக்கு மேலே தராது. வண்டி வாங்கின புதுசில் எவ்வளோ தந்துச்சு? வண்டி வசதி கிடைக்கும், அதாவது அதில் எவ்வளோ தந்துச்சு? ஆ, வாங்கின புதுசுலேருந்து இப்போ வரையுமே ஒரே மைலேஜ் தான். ஒன்றும் மாற்றம் கிடையாது. சிட்டியில் ஓட்டினா ஒரு 26-27. அதே வெளியே ஹைவேஸில் போனால் ஒரு 30 ஆகும். உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச விஷயம்னா எனக்கு பொசிஷன் தான், அந்த ஹேண்ட் பேர் பொசிஷன். அப்புறம் சீட்டில் உட்காந்துட்டு BS4 கொஞ்சம் அகலமாக இருக்குது இந்த வண்டிக்கு ஹேண்ட் பேரிங்கு. சரிங்களா, அது வந்து எனக்கு இந்த பொசிஷன் மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ப்ரோ. BS4 BS6 கம்பேர் பண்ணும்போது என்ன சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா BS4 பயங்கரமாக இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும்? நீங்கள் வேற என்ன நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு வந்தால் இந்த வண்டியில் சவுண்டு மட்டும்தான்.
மற்றபடி பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கு. கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் வந்து ஆமாம் வண்டி வந்து ஹைட்டாக இருந்துச்சு எனக்கே, அது மட்டும் காலு அவ்வளோக்கா எட்டல. ஆமாம் கொஞ்சம் ஹைட்டு வந்து கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்கலாம் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கால் எட்டுறது கஷ்டம் தான். வண்டி வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது வண்டி. ஆ வண்டி வெயிட்டுமே ஓரளவுக்கு கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி போகிறது? பிஎஸ் ஃபோர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்பீட் பிரேக்கர்லாம் சிங்கிளாக போனாலே பயங்கரமாக அடி வாங்கும்னு சொன்னாங்க. பிஎஸ் சிக்ஸில் அப்படி சேஞ்ச் பண்ணிக்காங்களா இல்லை அதே மாதிரி தான் இருக்கா? இல்லை ப்ரோ, சிங்கிளாக போகிற அளவுக்கு வந்து வண்டி வந்து சிக்ஸ் ஸ்பீட் பிரேக்கில் அடியில் அசால்ட்டாக போயிட்டு தான் இருக்கேன். சிங்கிளாக போகிறப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் பின்னாடி வந்து பின்னாடியில் பின்னாடி ஏற்றிட்டு போகிறப்ப வந்து பயங்கரமாக அடி வாங்குது. அது கொஞ்சம் என்ன ஒரு கார்டு இருக்குது இதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு, அப்படி இருந்துமே கொஞ்சம் என்ன கொஞ்சம் வண்டி வாங்கி பூசுனடா டப்பு டப்புன்னு இடிக்குது அது மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. சரி, இப்போ நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறேன்னு சொன்னீங்க, வண்டி வைசர் எதுவுமே கொடுக்கல, உங்களுக்கு வின் பிளாஸ்ட் அப்படி இருந்துச்சு, ரொம்ப ஃபேஸில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சா, டயர்டான மாதிரி இருந்துச்சா? எதுவுமே ஆகலை. நான் இன்னும் ஒரு 80-90 போனேன், எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல, எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. வைசர் போடலாமா இல்லை தேவையில்லை? அந்த போட்டுன்னா போட்டுக்கலாம், அப்படி தேவையில்லை போடாமல் இருந்ததுன்னா விட்டுக்கலாம், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் வந்து ஆகாது. நீங்கள் டாப் ஸ்பீடு இந்த வண்டியில் எவ்வளோ அப்டேன் பண்ணிக்கிங்க? நான் ஒரு டாப் ஸ்பீட்னா 130 போயிருக்கேன். எவ்வளோ போகும் கம்பெனியில்? கம்பெனியில் சொல்லி வந்து 160-170 நினைக்கிறேன், சரியாக தெரில, ஆனால் ஆர்பிஎம் லாக் பண்ணதுனால அவ்வளோ போகாது. பிஎஸ் ஃபோர் ஏன் பார்த்தீங்கன்னா 135 ஏதோ லாக் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இது 130 லாக் இது அப்படியே முக்கியம் போது ஓட்டுறேன். சரி ஓகே ப்ரோ, அடுத்து வந்து முக்கியமானது வண்டியோட சீட் கம்ஃபர்ட், ரைடருக்கு எப்படி இருக்குது, பிலியனுக்கு எப்படி இருக்குது? பிஎஸ் ஃபோர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிலியன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் சீட் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது, இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, எப்படி இருக்குது ரைடருக்கு பிலியனுக்கு? ரைடர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே, கொஞ்சம் பிஎஸ் ஃபோரோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது குவாலிட்டியும் சரி, நம்ம லாங் டிரைவ்லாம் போகிறப்ப வந்து ஒரு பெயினுமே வந்து பின்னாடி இது வராது, அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக பண்ணியிருக்காங்க பிஎஸ் சிக்ஸில் ரைடருக்கு. ரைடருக்கு பிலியனுக்கு, பிலியனுக்கு வந்து பிஎஸ் ஃபோரை கம்பேர் பண்ணுற அளவுக்கு பரவாயில்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பிஎஸ் ஃபோரில் ரொம்ப சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் உட்காந்துருக்கவங்களுக்கு பெயின் பயங்கரமாக வந்துட்டே இருக்கும். ஆனால் பிலியனுக்கு வந்து சீட் பொறுத்த அளவுக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்து பரவாயில்லாமல் கொடுத்துருக்காங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. கிராப் லைன்ஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பிஎஸ் ஃபோரில் அந்த மாதிரி இருக்காது. ஆமாம், அதுவும் சின்னதாக வேறு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இது வந்து நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து முக்கியமான வண்டியோட பிரேக்கிங் எப்படி இப்போ இருக்குது? ஏன்னா பவர் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த வண்டியில், அதே மாதிரி பிரேக்கிங் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? இந்த வண்டி டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். ஆமாம், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். பிரேக்கிங் எப்படி இப்போ இருக்குது, நீங்கள் எப்படி? பிரேக்கிங் நான் ஃபீல் பண்ணது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது ப்ரோ. மற்ற வண்டியை கம்பேர் பண்ண அளவுக்கு வந்து பிரேக்கிங் வந்து பயங்கரமாக இருக்குது ப்ரோ. எனக்கு எனக்கு நீ சொன்ன இடத்துல வண்டி நிற்கிற மாதிரி, அது மாதிரி எவ்வளோ பவர் அதுக்கேற்ற மாதிரி அந்த வண்டி பவருக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, அதுக்கு ஓகே ப்ரோ. வண்டியோட லைட் எப்படி இருக்குது? நீ வந்து ஹேலஜன் தான் கொடுத்துருக்காங்க, டிஆர்எல் மட்டும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். நைட்டு உங்களுக்கு எப்படி ஓகேவாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது பவர் வண்டியோட டிசைன்? இது லைட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் கொடுத்ததே வந்து அவங்களுக்கு வந்து பவராக தான் இருக்குது. நைட்டுக்கு ஓட்டுறதுக்குமே கொஞ்சம் பவராக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. சரி ஓகே ப்ரோ, அடுத்து அந்த வண்டியில் நீங்கள் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதுதான் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க நீங்கள்? நான் வந்து எனக்கு வந்து இந்த கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸு அது ஒன்று. ஒன்று வந்து ரொம்ப அட்வான்டேஜ்னால் வந்து எனக்கு வந்து இதுதான் சவுண்டு தான், கேடிஎம் பொறுத்தவரை சவுண்டு மட்டும் தான். ஆமாம், சவுண்டு இப்போ பிஎஸ் சிக்ஸ் அந்த கேத்தட்ரிக் கன்வெர்டர் ஓட்டோ சென்சார்லாம் கொடுத்தனால சவுண்டு வந்து சவுண்டு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால் அது அது ரெண்டு மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நீ வந்து 8 months ஆகுது நீங்கள் வண்டி வாங்கி, உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் எந்த ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கீங்களா அந்த வண்டியில், ஏதாவது மைனர் மேஜர் ஏதாவது ப்ராப்ளம்? ப்ராப்ளம் பெருசாலாம் ஒன்றும் ஃபேஸ் பண்ணதில்லை ப்ரோ, சின்ன சின்னதாக தான் வேறு, அது வந்து நம்மளே ஃபீல் பண்ணிக்கிற மாதிரி தான். பெருசாலாம் ஒன்றும் ஃபேஸ் பண்ணல, 8 மாதம் கிட்ட தான் ஆச்சு, ஒன்றும் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ போய் கொடுத்துருக்காங்க? பிஎஸ் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக கொடுத்துருந்தாங்க, பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி? இப்போ வந்து 13 கொடுக்குறாங்க ப்ரோ. ஓகே சூப்பர், நிறைய வந்து ரொம்பவே கொடுக்குற லாங் டிரைவ் அப்படின்னு வெளியே போகணும்னா வச்சுக்கோங்க, இப்போ நல்லா இருக்கும், நல்லா செட் ஆகும், நல்லா செட் ஆகும். சரி சரி ப்ரோ, அதுக்கப்புறம் செயின் மெயின்டெனன்ஸ் எப்படி போனீங்க? நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஒரு தடவை நீங்கள் செயின் லூப் வந்து பண்ணுறீங்க? நான் லூப்பிங் வந்து 2 weeks ஒரு வாட்டி கண்டிப்பாக பண்ணியேன் ப்ரோ. ஏன்னா வந்து நம்ம ட்ரையாக வந்து வந்து செயின் வந்து துருப்பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருந்தேன், அந்த பேடில் உரச ஆரம்பிச்சு, அந்த கீழே இருக்க செயினில் இருக்க பேடு, அதெல்லாம் 2 weeks ஒரு வாட்டி கண்டிப்பாக நம்ம செயின் லூப் பண்ணியாகும். இந்த வண்டி வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் யார் யாருக்கெலாம் இந்த வண்டி செட் ஆகும் நீங்கள் வந்து சொல்வீங்க ப்ரோ? நம்ம இது வந்து டெய்லி யூஸு, சும்மா நம்ம இங்கே போகிறோம் அதுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது ப்ரோ. நம்ம காலேஜஸ் பசங்க லாங் ட்ரைவு வெளியே ட்ராவலிங் அது மாதிரி போனாங்கன்னா வண்டி வந்து நல்லா இருக்கும் ப்ரோ.
லாங் டிரைவ்ல வந்து உங்களுக்கு வந்து கை எதுவும் வலிக்குமா இல்ல பேக் பெயின் அந்த மாதிரி எதுவும்? அப்ப ஆரன் பெயினா பேக் பெயின் வரும், ரிஸ்ட் பெயின் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த வண்டியில உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க? ஃபுல்லாவே கம்ஃபர்ட்டா இருக்கு ப்ரோ. லாங் டிரைவ் போனாலுமே சரி, நம்ம ஃபுல்லா கம்ஃபர்ட்டா இருக்கு. பெயின் அப்படினு சொல்லிட்டு எதுவும் இல்ல ப்ரோ. இப்போ புதுசாக வந்து கேடிஎம் டியூக் 200 BS6 எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க? மெயின்டெனன்ஸ் வந்து இப்படி இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா வண்டி வந்து இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக பவர்லாம் இன்னும் நல்லா டெலிவரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் என்ன டிப்ஸ் ப்ரோ சொல்லுவீங்க? அதுவும் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நம்மளே மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். மற்றவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறோன்னா வண்டி இதை நாஸ்தியாக தான் ஆகும். நம்மளே ஒரு ஆளாக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணோன்னா எவ்வளோ நாள் வேணால் அப்படி அதுவே நல்லாவே இருக்கும். இப்போ வந்து ஏன்ட்டா நீங்கள் வந்து இந்த வண்டியை வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் கேட்குறீங்க அப்படின்னா, நான் இதெல்லாம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸு. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் BS4லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் வந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை, அதே கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோவும் அதான் சொன்னார். அதுக்கப்புறம் வண்டியோட சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 5.7 இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து 8, ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அதனால் 5.5, 5.6 எல்லாம் நீ அப்படின்னா கண்டிப்பாக அந்த வண்டி வந்து செட் ஆகும் தான் நான் சொல்வேன். அப்புறம் வண்டியோட வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபீல் ஆகுது, வெயிட் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி தோணுது எனக்கு வந்து அப்புறம் அதான் சொன்னப்பில. அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னா வண்டி வந்து சீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. BS4ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் வந்து ரைட்டுக்கு நல்லாயிருக்கும், பட் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மட்டமாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா வந்து வித்து வந்து நான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா BS4ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், இந்த வண்டிக்கு வந்துன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் பைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்க அப்படின்னா வண்டியோட ஹெட்லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்இடி வந்து கொடுத்துருக்கலாம், ஹேலஜன் தான் கொடுக்குறாங்க. டிஆர்எல்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்இடி கொடுத்துருக்காங்க, பட் ஹெட்லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேலஜன் தான் வந்து இனிமேல் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து மாற்றுறாங்க அப்படின்னா இனிமேல் சூப்பராக இருக்கும், வண்டி வந்து இன்னும் நல்லா சேல்ஸ் ஆகும் நான் வந்து நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். அப்புறம் இந்த வீடியோக்காண்டி நமக்கு வந்து வண்டி கொடுத்த நம்ம ஃப்ரெண்டு ஹரிஸ் ப்ரோக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் அந்த வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு மோகன், அவருக்கும் தேங்க்ஸ் ராமிச்சான். அப்புறம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல்லைக்கான தள்ளி விட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.